பார்க்க போறது ஹோம்லி ஐடியாஸ் 2.0. ஹாய், வெல்கம் அவர் சேனல் ஸ்கில் மேட்ஸ் 2020. ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு, ஸோ பி சேஃபாக இருங்க. இங்கே நான் எப்படி உங்களோட டாய்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுக்க போகிறேன். எப்படி பண்ணியிருக்கேன்னா, என்னோடய உடன் ஸ்லீப்பிங் பெட்டில் ஒரு கார்ட்போர்ட் அதாவது ஷோகேஸ் பண்ணுற பிளைவுட்டை அதில் வச்சுட்டு ரெண்டு ஆணி மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணி அதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் ஐடியா பார்த்து முடிச்சாச்சு, நம்ம இப்போ பார்க்க போகிறது செகண்ட் ஐடியா. இது ஒரு டைப் ஆஃப் கிளே ஆர்ட் தான். இது எதுலேருந்து செஞ்சதுன்னா, மரத்தில் நம்ம ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அதை அடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கிளேலால் பண்ண இந்த ஆர்ட்டு. ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக் கிளே ஆர்ட் செஞ்சு தெரியும்னா, அது வச்சு தான் நான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். மேக்ஸிமம் பேசிக் ஒன்லி தான் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பேசிக் கிளே மாடலிங் வச்சு நான் ஒரு ஃபேமிலி ட்ரீயை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் எப்படி நம்மளுடைய கிளே ஆர்ட்டை அப்ளை பண்ணுறது. கிளே ஆர்ட்டை பண்ணிவிட்டு அதில் நான் சம் கலர்ஸ் கொடுத்துட்டு சில்வர் கிளேயை சில்வர் அக்காலி கலர்ஸை ஃபில் பண்ணியிருக்கிறேன். செகண்ட் ஐடியா பார்த்து முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் ஐடியா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரவுண்ட் பில்லோ. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரவுண்ட், அது மாதிரி தான் இதை பண்ணியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரெட் இது. இது எப்படி பண்ணேன்னா, பழைய சாரீஸ் இருக்குல்ல, அந்த சாரீஸை சர்க்கிளாக வெட்டிட்டு, ரெண்டு சர்க்கிள் வெட்டிட்டு, தென் ஒரு பெரிய ரிப்பன் மாதிரி ஒரு துணியும் கட் பண்ணிவிட்டு, ரெண்டு சர்க்கிள் துணியையும் இந்த ரிப்பன் துணியால் இணைச்சிட்டேன். தட்ஸ் ஆல். இதை நம்ம பெட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சோபாலே சைடாக யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்மளோட ஐடியா தான், சேரில் கூட வச்சுக்கலாம். தேர்ட் ஐடியா பார்த்து முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் அப்பா பார்க்க போகிறது ஃபோர்த் ஐடியா. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னா, நம்ம ஸ்க்ரீன், ஜன்னலுக்காக போடக்கூடிய ஸ்க்ரீனு. இது பழைய சாரியிலேருந்து மேக் பண்ணது, அதாவது நெட்டு கிளாத்தில் நான் ஸ்டிச் பண்ணது. இது எப்படி ஸ்டிச் பண்ணோன்னா, நம்ம பைப்பிங் மாதிரி மேலே பண்ணணும், க்ரியேட் பண்ணிடலாம். ஃபோர்த் ஐடியா பார்த்து முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த் ஐடியா. நெக்ஸ்ட் ஐடியாவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ளவர் பாட்டு. இந்த ஃப்ளவர் பாட்டில் நான் ஒரு நீர்மூழ்கி மோட்டரோட அட்டை பாக்ஸு, அதாவது சிலிண்டர் ஷேப்பில் உள்ள அட்டை பாக்ஸ் எடுத்துருக்குறேன். அதில் ஒரு ஜீன்ஸ் வேஸ்ட் இருக்குல்ல, அந்த ஜீன்ஸ் வேஸ்ட்டை கவராக யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃப்ளவருக்கு பதிலாக மயிலிறகு யூஸ் பண்ணியிருக்கிறேன்.